தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு தேதி 16/9/2024. இது நம்ம 1 ஏக்கர் நடுறதுக்காக தூயமல்லி நாற்று விட்டுருந்ததோட தற்போதைய நிலவரம். செப்டம்பர் 2 நம்ம நாற்று விட்டுருந்தோம். இன்றைக்கி 16, கிட்டத்தட்ட ஒரு 15 நாற்றோட இன்றைய நிலவரம். இதான் நம்ம வரப்படுத்த 1 ஏக்கர் நிலத்தோட தற்போதைய நிலவரம். இல்லை, அங்கங்கே மேடு பள்ளங்கள் நிரவிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் முழுசாக நிரவி முடியல. ஒரு 70% நிரவியாச்சு. ஒரு இல ரெண்டு இல இன்னைக்கு பதிவில் கொண்டு வரணும்னு நினச்சது விஷயம் என்னென்னா, அந்த நாற்று பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செம்பட்ட படிஞ்ச மாதிரி. இல்லை, இந்த தண்ணி நம்ம போர் தண்ணி கொஞ்சம் உப்பு சவர் இருக்கும், அதாவது ரொம்ப உப்புன்னு சொல்லிட முடியாது, இளநி மாதிரி இருக்கும். அதில் அதோட பாய்ச்சினதோட விளைவாக அங்கங்கே ஒரு சில நாற்றுகளில் அடியில் சோலை ஒரு மாதிரி செம்பழுப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 15 நாற்று இன்னும் கொஞ்சம் உயரம் கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் தண்ணி நம்ம முழுக்க முழுக்க போர் தண்ணியே வைக்கல, முழுக்க முழுக்க வாய்க்கா தண்ணியும் வைக்கல. முடிஞ்ச வரைக்கும் வாய்க்கா தண்ணி வச்சோம். 1-2 பகை தண்ணி இல்லை ரொம்ப வாய்க்கா தண்ணி கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் போர் தண்ணியும் தான் வச்சுக்கிட்டோம். இப்படி நாற்று வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடியில் செம்பட்ட இருக்குது. அது வந்து காஞ்ச மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செம்பழுப்பு நிறத்தில் இருக்குது. இது நம்ம தண்ணியை மாற்றுறதுக்காக தான் இதில் வரப்பே போட்டோம். இந்த வயலில் தண்ணி நிறுத்தி செய்யணும்னு பார்த்தோம். இருந்தாலும் இதை நடுறதுக்கு, இந்த வருஷம் நடுறதுக்கு இந்த தண்ணியை தான் ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழல். அதில் இந்த மாதிரி நாற்றுகள் கொஞ்சம் உட்கார்ந்து அந்தளவுக்கு சரிவர வளர்ச்சின்னு சொல்லிட முடியாது, அப்படி இருக்குது. அப்போ இதுக்கு வந்து சாண எரு ஒரு 2 பைசாக்கு 3 பைசாக்கு அப்படி பொடியாக தூவி வாக்கி தண்ணி வச்சாக்கா கொஞ்சம் தெளியும்னு நடிகர் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சு பார்க்கலான் இருக்கோம். மேற்கொண்டு பதிவுகளில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.